முதல் தர தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு உச்சநீதிமன்றம் தற்போது ஜாமீன் வழங்கி இருக்கக்கூடிய நிலையில் ஜாமீனுக்கு பிறகு என்ன திட்டம் என்பது தொடர்பான தகவல்கள் கிடைக்கப்பெற்றிருக்கின்றன. தற்போது உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு நகல் கிடைக்கப்பெற்று புழல் சிறையில் இருந்து செந்தில் பாலாஜி வெளியே வர வேண்டும். அவர் 3 மணிக்குள் புழல் சிறையில் இருந்து வெளியே வருவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் கோகுல். கோகுல், விவரங்களை பதிவு செய்யலாம். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்கி உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ள நிலையில் அடுத்த கட்ட நகர்வுகள் குறித்து தற்பொழுது தகவல் வெளியாகிறது. குறிப்பாக உச்சநீதிமன்ற தீர்ப்பு நகல் கிடைக்கப்பெற்றவுடன் ஏற்கனவே நீதிமன்ற உத்தரவுப்படி பிணை தொடர்பான அனைத்து ஆவணங்களையும் நீதிமன்றத்தில் அளித்த பின்பு ஒரு உத்தரவு கிடைக்கப்பெறும். அந்த உத்தரவை எடுத்துக்கொண்டு உடனடியாக புழல் சிறைக்கு அதற்கான நகல்கள் வழங்கப்பட்டால் 3 மணிக்குள் சிறையிலிருந்து செந்தில் பாலாஜி வெளியில் வர வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. அதன் பின்னர் இன்று மாலை முதலமைச்சர் டெல்லி பயணம் மேற்கொள்ள இருக்கிறார். விமான நிலையத்துக்கு 5 மணிக்கு வர இருக்கக்கூடிய நிலையில் 3 மணிக்கு சிறையிலிருந்து செந்தில் பாலாஜி விடுதலை ஆகி வெளியே வந்தால் உடனடியாக முதலமைச்சரை சந்திப்பதற்கான திட்டமும் இருப்பதாக கூறப்படுகிறது. விமான நிலையத்திலேயே நேரடியாக முதலமைச்சரை சந்திப்பதற்கான திட்டம் இருப்பதாக கூறப்படுகிறது. அதன் பின்னர் அவர் ஏற்கனவே உடல்நலம் பாதிக்கப்பட்டிருக்கிறார். அவர் மருத்துவமனையில் அவருக்கு முழு உடல் பரிசோதனை செய்வதற்கு மருத்துவமனையில் அதற்கான பரிசோதனை செய்வதற்கான திட்டமும் இருப்பதாக கூறப்படுகிறது. சென்னையிலேயே விடுதலையான முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இங்கு தங்கி அமலாக்கத்துறை அலுவலகத்தில் கையெழுத்திடுவதற்கான திட்டமும் இருப்பதாக கூறப்படுகிறது. ஒருவேளை இன்று மாலை முதலமைச்சரை சந்திக்க முடியவில்லை என்றால் நாளை ஒருவேளை விடுதலை செய்யப்பட்டால் நாளை மாலை முதலமைச்சரை நேரடியாக விமான நிலையத்தில் டெல்லியிலிருந்து திரும்பிய பின் சந்திப்பதற்கான திட்டம் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. தொடர்ந்து அமைச்சர் செந்தில் பாலாஜியுடைய வழக்கறிஞர்கள் அந்த உச்சநீதிமன்ற நகல் காப்பியை எடுத்துக்கொண்டு அடுத்த கட்டமாக சட்ட ரீதியான நடவடிக்கையை வைத்து இன்று மாலைக்குள் புழல் சிறையிலிருந்து விடுதலை செய்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து வருவதாக வழக்கறிஞர் வாயிலாக நமக்கு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. பாலா, நன்றி கோகுல், விவரங்களுக்கு.